ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. கனடாலேருந்து நான் உங்கள் தமிழ் செல்வி. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 வாரம் நம்ம இந்தியா போயிருந்த ட்ராவலில் எனக்கு கிடைச்ச மறக்க முடியாத மெமரிஸ் அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்ம பஃபலோ ஏர்போர்ட் வரையும் ட்ராவல் பண்ணி வந்த ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோங்க. என் பொண்ணுக்கு எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மரத்தில் இருக்க முருங்கைக்காய் எங்கள் அம்மா கூட சேர்ந்து பறிக்கிறது தாங்க. இது இப்போன்னு கிடையாது, இவங்க சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இவ்வளோதான் நம்ம முருங்கைக்காயை கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறித்த உடனே வந்து சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறவா தாங்க இருக்கும். குழந்தைங்களோட நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோதான் வந்து விளையாடினாலும், குழந்தைங்களுக்கு அவங்க ஏஜ் குரூப் பிள்ளைங்களோட விளையாடுறப்போ வர சந்தோஷன்றது கண்டிப்பாக வந்து வேறு எதை வச்சும் ஈக்குவல் பண்ண முடியாதுன்றதை நான் நிறைய நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடுதுங்க இதுங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ தினேஷ் அண்ணா இங்கே எல்லோரையும் வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு. அடுத்து சென்னையிலேருந்து நம்ம கரூர் போயிட்டு என்னோட மாமனார் மாமியார் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் போன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு ரீச் ஆச்சு. அந்த டைமுக்கெலாம் வந்து பிக் பண்ண வந்துட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் வச்சோ தெரியலையா? என்ன கரெக்டான திட்டே தந்துச்சு. கரூர்ல என்டர்டெயின்மெண்ட் பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க இந்த கோழிங்களுக்கு அரிசி போடுற வேலைதான் முக்கியமான வேலையா இருந்துச்சு. வாரம் ட்ரிப் வந்து முடிஞ்சு இப்போ நம்ம வந்து அடுத்து ரிட்டர்ன் வந்து இப்போ கனடா போயிட்டு இருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பிளாகும் வந்து பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ போகணும். போர்டிங்க்கு வந்து வந்தாச்சுங்க. வெளியில் எல்லாரையும் வந்து விட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கும் என் பொண்ணுக்குமே. சென்னையிலேருந்து நம்ம போக போகிற ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா தாங்க. ஸோ இங்கே கொடுத்த ஃபுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைஸ் மாதிரி தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் பீஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குது. சரி, என்னமோ உள்ளே இருக்கு, இருங்க பிரிச்சிடறேன். ஸோ சப்பாத்தி மாதிரி இருக்குது.
சப்பாத்தி தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டதில் வந்து எது நல்லா இருந்துச்சுன்னா சப்பாத்தி தவிர மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ் மும்பை ஏர்போர்ட்ல தாங்க வந்து நடந்துச்சு. ஸோ குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு லைன் இருக்குது, சில்ட்ரன்ஸ் இன் ஹார்ம் சொல்லிட்டு. ஸோ இது வந்து இமிக்ரேஷன் சென்டர் உள்ளே போனதுமே வந்துட்டு லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு இருக்கும் இந்த லைன். ஸோ அங்கே போனீங்கன்னா சீக்கிரம் இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ளே வர சொல்ல என்ன எதுவுமே வந்து பெருசாக கேட்கல, பாஸ்போர்ட் மட்டும் பார்த்துட்டு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்தியா விட்டு கிளம்புறப்போ மட்டும் கேட்டாங்க எதனால் இந்தியா விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ எங்களோட ஃபேமிலி அங்கே இருக்குது, சொன்னாலும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால எதுவும் சொல்லலை, பேசாமல் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாம்ப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளைட்டு 1:40, ஆனால் வந்து 1 hour 50 minutes வந்து லேட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ளைட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட்டு 1:40 அதுவே வந்து டிலேன்றதுனால சரி கேட் அண்ட் போய் உட்காரலான்ட்டு கேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 53 போட்டிருக்காங்க. அங்கே போனால் கேட் நம்பர் 53 இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டரில் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கேட் நம்பர் 66 போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து போக முடிஞ்சுது. அட்லாஸ் ஒரு ஃப்ளைட் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறியாச்சுங்க. இப்போ நம்ம பாம்பே ஏர்போர்ட்டில் இருந்துட்டு நியூயார்க் சிட்டி வந்து போகிறோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அந்த க்ரசான்ஸ் இருக்குது, ஃப்ளேவர்டு யோகட் இருக்குது, பால் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபுட்டு ரவா உப்புமா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்குள்ளே என்னமோ இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த க்ரன்ச்சி கார்ன் அந்த ஜூஸ்ன்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸுலாம் எல்லாமே ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு வந்து அடுத்து வாரிசு படம் பார்க்க போயிட்டாங்க. இடையில கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து தான் வந்து மூவிக்கு போயிருக்காங்க. ஸோ மூவியோட இடையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வேலைக்கான சாப்பாடு வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ்ஜு வாங்கியிருந்தேன். நான்வெஜ்ன்றதுனால இது சிக்கன் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க கிரீன்ஸ் போட்டு, அது ஒன்று இருக்குது. வெஜ்ஜு வந்து என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், பாலக் பன்னீர், அந்த ஒரு டால் கறி இருந்துச்சு. அதுக்குமா வந்து சாலட், டெசர்ட், கர்ட் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான்வெஜ்ன்றதுனால எக்ஸ்ட்ராவாக சிக்கன் கறி மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து JFK தான் நியூயார்க் ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆக போறோங்க. ஸோ யூஎஸ்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கியூ இருந்துச்சுன்னா ஒரு 10 லைனுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம். இதில் வந்து இடையில வந்து சொல்லியிருக்காங்க குழந்தை வச்சுருக்கவங்களாம் முன்னாடி வாங்க இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்குன்ட்டு. அவங்க ஹிந்தியில் சொல்கிறது எனக்கு வந்து புரியலை. ஸோ நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தப்போ அவங்க வந்து பார்த்துட்டு கேட்டாங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கோமே ஏன் வரலன்ட்டு. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேட்டு திறந்து விட்டாங்க சீக்கிரமாக வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிக்க. ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸில் என்ன கேட்டாங்கன்னா எதுக்கு யூஎஸ் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கனெக்டிங் ஃப்ளைட் கனடாக்கு இருக்குது, ஸோ அதனால் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கொண்டு போன கெனடியன் PR-ஐ வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ராலிஸில் இப்போ நம்மளோட ட்ராலி எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் போல். நிறைய வந்து எடுத்து வச்சுருக்காங்க, சிலது வந்து பெல்ட்டில் வந்துட்டே இருக்குது. இப்போ நம்மளோட ட்ராலியை வந்து ஃபைன் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்மளது 4 வந்து லக்கேஜில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரப்பயே ஒரு லக்கேஜ் வந்துச்சு, அதை மட்டும் தூக்கி ஓரமாக வச்சுட்டோம் மீதிக்காக வெயிட்டிங். நம்ம பின்னாடி வந்தவங்களாம் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னடா கதை அப்படின்ட்டு போய் பார்த்தா நம்ம லக்கேஜ் 3 லக்கேஜ் ஆல்ரெடி இறக்கி வச்சுட்ருக்காங்க. அது தெரியாமல் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 USD பே பண்ணி அவங்கள அடுத்த ஏர்லைன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக கேட்டோம். அவங்களே எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் ஏர்லைன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க.
நம்ம அடுத்து ட்ராவல் பண்ண போது டெல்டா ஏர்லைன்ஸ். இதில் வந்து பேக் வந்து செக்இன் போடுறப்போ என்ன ஆச்சுன்னா, யூஸ்வலாக 2 hours பிஃபோர் தான் செக்இனே ஓப்பன் பண்ணுவாங்க, எனக்கு வந்து 5 hours பிஃபோரே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கேட் ஃபைன் பண்ணி நான் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைமே வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ண போகிறேன், எப்படி இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறோம். இது வேறு டொமஸ்டிக்ன்றதுனால எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செப்பரேட்டாக சீட், அது வந்து சீட்டோட அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருந்துச்சு. லெக் ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கூடவாக இருந்துச்சு. இன்னொன்று ஃப்ரண்ட்டில் உட்காரோம். இது தவிர்த்து வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே வந்து நான் பெருசாக வந்து ஃபீல் பண்ணலை. மற்றபடிக்கு எல்லாமே வந்து சேமாக தான் இருந்துச்சு. ஸோ நியூயார்க் ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்மளுக்கு பாம்பே ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் 2 hours டிலேன்றதுனால கனெக்டிங் ஃப்ளைட்டும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு மறுபடியும் வந்து பஃபலோ போகிற ஃப்ளைட்டை வந்து ஈவினிங்க்கு வந்து ரீஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5.5 hours வந்து நியூயார்க் ஏர்போர்ட்டில் தான் இருந்தோம். சரியான டயர்டு தூங்கியாச்சு. நான் எழுந்துக்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா சன்செட் தாங்க வந்து பார்த்துட்டு எழுந்தேன். கிட்டத்தட்ட ஈவன் தோ ஃப்ளைட் வந்து டிலே இருந்தாலுமே எக்ஸாக்ட் 50 minutes வந்துட்டு பஃபலோ ஏர்போர்ட் வந்தாச்சு. அட்லாஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து பஃபலோ ஏர்போர்ட் வந்து வந்துட்டோங்க. இங்கே நம்ம போயிட்டு அடுத்து பேக் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்மளுக்கான இமிக்ரேஷன் எல்லாமே நியூயார்க் ஏர்போர்ட்லேயே முடிஞ்சதுனால இங்கே வந்து பேகேஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஃபைனலாக எல்லாரும் வந்து ஒன்றா மீட் பண்ணியாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு போகிறோம். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ.